வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏகாதசி ஸ்பெஷலா கண்ணாமூர்த்தம் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் பாயசம்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, கண்ணாமூர்த்தம்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் நல்லா அட்டகாசமா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து தண்ணி ஊத்தாம பால்லே வந்து இந்த பாயசம் செய்யறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்க அந்த பாயசம். ஸோ வாங்க, ரொம்ப ஈஸியான அந்த பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் தான் எல்லாமே அளந்திருக்கேன், அதனால் ஏதாவது ஒரு மெஷரிங் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. கப்பு இல்லை டம்ளர் எதுனாலும் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளருக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இது வந்து கரையட்டும். இது நல்லா கரைஞ்சிருச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ கேஸ் அமர்த்திக்கிட்டேன், இது நல்லா ஆறட்டும். இப்போ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன், சாப்பாட்டு பச்சரிசி. இப்போ அதை சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு, மொத்தம் வந்து 1 டம்ளர். அரிசி வந்து 1/4 டம்ளர், பாசி பருப்பு வந்து 1/4 டம்ளர், மொத்தம் 1 டம்ளர் வந்து எடுத்துருக்கேன். இப்போ அதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ அரிசி எடுத்து அதே டம்ளரில் 3 டம்ளருக்கு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து பாக்கெட் பால் தான், பசும்பால் பாக்கெட் பால் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. காய்ச்சாத பால் தான் இது, 3 டம்ளருக்கு சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கரெக்டாக இருக்குது. இதை வந்து லைட்டாக மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கூட நீங்கள் 2 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா குழைவாக வந்துடும். நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டு இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 டம்ளருக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா மறுபடியும் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கையில் நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லாட்டி மேஷர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வச்சு லைட்டாக அப்படி அழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு மசிஞ்சிடும் எல்லாமே. ஏன்னா பச்சரிசி தானே சேர்த்து சீக்கிரமாகவே மசிஞ்சிடும். இப்போ இது கொதிக்குது, அதாவது மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு ஏலக்காயை லைட்டாக அந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சுட்ருக்கலே 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லா அளவுகளுமே ஒரே கப்லேயே மெஷரிங் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த சக்கரை தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறி இருக்கணும். சூடோட இந்த சக்கரை தண்ணி வந்து சூடாக இருந்துச்சுன்னா பால் ஊற்றிருக்கிறதுனால திரண்டுரும். அதனால் இது வந்து நல்லா ஆற விட்டுறணும். அதனால தான் முதல்ல வந்து நான் வடிகட்டி அதாவது ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஏன்னா புதுசாக பண்ணுறவங்களுக்கு தெரியாது, அப்படியே சூடோட ஊற்றிட்டாங்க. ரெண்டுமே சூடாக இருக்கக்கூடாது, பாலும் சூடாக இருக்கக்கூடாது, அந்த சக்கரை தண்ணியும் சூடாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திரண்டு போயிடும், பால் திரண்டு போயிடும். அப்புறம் ஃபுல்லாக டோட்டலாக பாயசம் வந்து கெட்டு போயிடும். இப்போ மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ நான் இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் சாதத்தை மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கேஸ் அமர்த்திட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நெய்யில் தாளிச்சுட்ருக்கேன். இப்போ நல்லா புளியவும் எடுத்து நம்ம இதில் கொட்டிடலாம். பாருங்க, முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழமும் நல்லா புரிஞ்சிருச்சு. இது அப்படியே இப்போ நமக்கு அருமையான கண்ணாமிர்தம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஏகாதசி ஸ்பெஷலாக இது செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.